8 வருஷத்துக்கு அப்புறமா ரஜினி சாரோட மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்க வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு திரும்ப வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து ரஜினி சாரோட தலைமையில் லால் சலாம் அப்படின்ற ஒரு படம் வந்து டைரக்ஷன் பண்றாங்க. இதுல வந்து விஷ்ணு விஷால் விக்ராந்த் இவங்க வந்து முக்கியமான கதாபாத்திரத்துல வராங்க. ரஜினி சாரும் இந்த படத்துல இடம் பெற்றிருக்கிறாங்க. இந்த நிலையில ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்துல ஏன் ஐஸ்வர்யா அவர்கள் மேல அஜித் ரசிகர்களுக்கு கோபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஐஸ்வர்யா மேல வந்து கோபம் கிடையாது, லைகா ப்ரொடக்ஷன் மேலதான் வந்து கோபம். ஏன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இயக்குற லால் சலாம் படத்துக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து லைகா ப்ரொடக்ஷன் தான். ஏன்னா AK-62 வந்து லைகா ப்ரொடக்ஷன் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்க. ஆனா லால் சலாம் படத்துல எல்லாம் வந்து எல்லா விதமான அப்டேட்டையும் வந்து குடுக்கறாங்க. ஒரு போஸ்ட் மாதிரி விட்டு அதுல ஹாப்பி ஒலி அப்படின்ட்டு வந்து அவங்க விட்டுருந்தாங்க, அதாவது லைகா ப்ரொடக்ஷன் வெளியிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு விதமான கோபம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏன் எல்லாத்த பத்தியும் விடுறீங்க, ஆனா AK-62 பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே விட மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு, AK-62 அப்டேட் எங்கயா, எங்களை ஏன் இப்படி கோபப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறையவே கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா விக்னேஷ் சிவன் அவர்கள் வந்து AK-62 இருந்து விலகிட்ட அப்புறம் எந்த ஒரு அபிஷியல் அப்டேட்டுமே வரல அப்படின்னே வந்து சொல்லலாம். மகிழ் திருமேனி அவர்கள் தான் இயக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயமே இன்னும் அபிஷியலா வரல. பட் ஆனா நிறைய பெரிய பெரிய பத்திரிகைகள்லாம் அவங்க அபிஷியலா விட்டுருக்காங்க. அதனால எப்பதான் அபிஷியலா விடுவீங்க அப்படின்ட்டு அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவுமே கோவத்துல இருக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம்.